வைத்து நிம்மதியை ஒருபோதும் வாங்கிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய நிம்மதி உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் இருக்கிறது. எங்கெங்கேயோ நீங்க நிம்மதியை தேடி அலைகிறீர்கள், நிம்மதி வேண்டும் என்றால் பணம் காசு வேண்டும் என்றே அலைந்து துடிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய நிம்மதி உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு சாந்தத்தை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், நிம்மதியை தருகின்ற இடமாக இருக்க வேண்டும். ஆட மாளிகையாக நாம் கட்டியிருக்கலாம், அலங்கார பொருட்களால் நம்முடைய வீட்டை அலங்கரித்திருக்கலாம், ஆனால் அதுவெல்லாம் நிம்மதியை தந்து விடுமா என்று கேட்டால் நிம்மதியை தந்து விடாது. ஓட்டு கட்டடமாக இருந்தாலும் சரி, ஓலை குடிசையாக இருந்தாலும் சரி, நாம் வசிக்கின்ற எந்த இடம் நமக்கு நிம்மதியை தருகிறதோ அதுதான் நமக்கான இல்லம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் கணவனா மனைவியா என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம், இன்றைய குடும்ப சூழல்களில் கணவனா மனைவியா, யார் யார் பேச்சை கேட்பது, யார் யார் சொல்படி நடப்பது என்கின்ற போட்டியும் ஈகோவும் பல குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி சீரழித்து ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியையே கெடுத்து அந்த குடும்பத்தின் நிம்மதியை குலைத்து விடுகிறது. இதில் மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? கணவன் என்கின்ற பொறுப்பை சுமந்திருக்கிற ஒரு ஆண் எப்படி நடக்க வேண்டும், மனைவி என்கின்ற பொறுப்பை சுமந்திருக்கிற ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டல்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் இறைவன் இந்த கணவன் மனைவி பந்தத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிற பொழுது, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைகளை ஜோடிகளை அல்லாஹ் படைத்திருப்பதில் அவனுடைய அத்தாட்சி இருக்கிறது. எதற்காக இறைவன் உங்களுக்கு ஜோடிகளை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால், வாழ்க்கை துணைகளை தந்திருக்கிறான் என்றால், லி தஸ்குனு இலைஹா, உங்களின் வாழ்க்கை துணைவியிடமிருந்து உங்கள் மனைவியிடமிருந்து நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக. உங்கள் வாழ்வின் நிம்மதி, உங்களுடைய மன அமைதி உங்கள் மனைவியிடத்தில் இருக்கிறது. அந்த மனைவியிடத்தில் நீங்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கான ஜோடிகளை, உங்களுக்கான வாழ்க்கை துணைகளை இறைவன் படைத்திருக்கிறான். அதில் அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் இன்றைக்கு அதிகம் தேடுகின்ற விஷயம், எதை நோக்கி மனிதன் இன்றைக்கு அதிகமாக முயற்சி செய்கிறான் என்றால், எனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதில் தான் ஒரு மனிதனுடைய உழைப்பு முயற்சி அதிகமாக இருக்குது. எப்படியாவது எனக்கு நிம்மதி கிடைச்சிடணும், மன அமைதி தான் இன்னைக்கு எனக்கு தேவை, ரொம்ப மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கவலையாக இருக்கிறது, உள்ளம் ஒடுங்கி போயிருக்கிறது, மன நெருக்கடிகள் அதிகமாகிறது, எதிர்காலத்தை குறித்த யோசனைகள் அதிகமாக இருக்கிறது, பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப சூழலை, என்னுடைய பொருளாதார சுமையை, என்னுடைய வாழ்வின் கஷ்டங்களை, என்னுடைய தொழிலில் சந்திக்கின்ற சாதக பாதகங்களை, இதையெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனம் கலங்கி கொண்டிருக்கிறது, கஷ்டத்தை சந்திக்கிறது. இதில் இதுக்கு ஏதாவது ஒரு நிம்மதி எனக்கு கிடைச்சா தேவையில்லை, எனக்கு ஒரு நிம்மதி கிடைத்தால், நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையிலே ஒரு ஆறுதல் எனக்கு கிடைத்தால் போதும் என்று மனிதன் அந்த ஆறுதலை நோக்கி தேடி ஓடுகிறான். எங்க ஆறுதல் இருக்குதுன்னு நினைக்கிறான்னா, நிறைய சம்பாதிச்சுட்டா ஆறுதல் கிடைச்சிடும், நிறைய பணங்காசு சேர்த்துட்டா நமக்கு சந்தோஷம் கிடைச்சிடும். இது ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, அதுக்காக ஓடுகின்றான்.
உழைக்கின்றான், தன்னுடைய மனைவி மக்களை பிரிகின்றான், வெளிநாடுகளுக்கு செல்கிறான். தான் வெளிநாடுகளுக்கு சென்றாவது, என்னுடைய மனைவியை விட்டு பிரிந்தாவது, என்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிந்தாவது, என்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்தாவது, பணங்காசை நான் கொஞ்சம் சேர்த்து விட்டேன் என்றால் நான் நிம்மதியாக ஊருக்கு வந்து அமர்ந்து மன அமைதியாக வாழலாம் என்று தன்னுடைய இளமையை எல்லாம் போக்கி ஓடுகிறான், ஓடுகிறான், ஓடி ஓடி உழைத்து உழைத்து கடைசியில் வயோதிக நிலையிலே தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய ஊரில் வந்து அமருகிற பொழுது அப்போதும் தனக்கு நிம்மதி இல்லையே என்று மனம் குமுறுகிற எத்தனையோ பேரை பார்க்க முடிகிறது. அப்ப காசும் பணமும் நிம்மதியை ஒரு மனிதனுக்கு பெற்று தந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயம் பெற்றுத்தரான். சமீபத்திலே ஒரு திருமணம், உலகமே வியந்து பார்த்த திருமணம், அம்பானியினுடைய திருமணம். அவ்வளவு பொருளாதார சீரழிவு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி தீர்த்து மிக ஆடம்பரமாக திருமணம் நடக்கிறது. அவ்வளவு பொருளாதாரம், மூக்கின் மேல் விரல் வைத்து பார்த்து ஒவ்வொரு உலக பணக்காரர்களும் பார்த்து வியக்கின்ற அளவுக்கு இங்கிலாந்து இளவரசியினுடைய திருமணம் எவ்வளவு பொருளாதார செலவில் நடந்ததோ அதைவிட அதிகமாக அம்பானியினுடைய திருமணம் நடக்கிறது என்று உலக பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிற அளவுக்கு பொருளாதார சீரழிவுகள், பொருளாதார அழிப்புகள் அங்கே இருந்தாலும் அவர்களுடைய திருமணம் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங்னு ஒன்று நடத்துறாங்க. அதில் அம்பானியினுடைய மகன் பேசுறார், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே நோய் தான், ஏன்னா ஆள் இவ்வளோ நல்ல பருமனாக இருக்கிறார், என்னுடைய உடல் பருமனை ஆகினதற்கு காரணமே சின்ன வயசுலேருந்து எனக்கு நோய், நோய்க்கு மேலே நோய், அதனால் நான் மருத்துவம் எடுத்துக்கிட்டேன், மாத்திரை போட்டேன், அதனால தான் என்னுடைய உடல் பருமனாயிடுச்சு, எனக்கு ஒரு நோய் இல்லை, ரெண்டு நோய் இல்லை, நோய்க்கு மேலே நோய் வந்துக்கிட்டே இருந்தது, இதனால் என்னுடைய பெற்றோருக்கு கஷ்டமாக இருந்தது, ஆனாலும் என்னுடைய பெற்றோர் எனக்காக என்னுடைய நோயை பொறுத்து கொண்டார்கள் என்றெல்லாம் பேசுகிறார். கோடிக்கணக்கிலே பொருளாதாரத்தை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிற, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற அம்பானி அழுது அழுது துடிக்கிறார். அவ்வளவு கோடி பணத்தை வைத்து தன்னுடைய மகனுக்கு நல்ல வாழ்க்கையை, நோயில்லாத ஒரு நிலையை உருவாக்கிவிட முடிந்ததா என்று கேட்டால் அவரால் முடியவில்லை. அது பெற்றோர் என்கின்ற அடிப்படையில் அம்பானிக்கும் உள்ளத்தை உருக்கி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப காசு பணத்தை வைத்து நிம்மதியை ஒருபோதும் வாங்கிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய நிம்மதி உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் இருக்கிறது. எங்கெங்கேயோ நீங்க நிம்மதியை தேடி அலைகிறீர்கள், நிம்மதி வேண்டுமென்றால் பணங்காசு வேண்டுமென்றே அலைந்து துடிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய நிம்மதி உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் இருக்கிறது. இன்னும் இறைவன் பேசுகிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சகனன், அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் தான் உங்களுக்கான மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான். உங்க நிம்மதி எங்க இருக்குதுன்னா உங்க வீட்டில தான் இருக்குது. வீடு என்பது செங்கல்லை வைத்து சிமெண்டை வைத்து வெறுமனே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. அந்த வீடு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு அமைதியை தருகின்ற இடமாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு சாந்தத்தை தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், நிம்மதியை தருகின்ற இடமாக இருக்க வேண்டும். மாட மாளிகையாக நாம் கட்டியிருக்கலாம், அலங்கார பொருட்களால் நம்முடைய வீட்டை அலங்கரித்திருக்கலாம், ஆனால் அதுவெல்லாம் நிம்மதியை தந்து விடுமா என்று கேட்டால் நிம்மதியை தந்து விடாது. ஓட்டு கட்டடமாக இருந்தாலும் சரி, ஓலை குடிசையாக இருந்தாலும் சரி, நாம் வசிக்கின்ற எந்த இடம் நமக்கு நிம்மதியை தருகிறதோ அதுதான் நமக்கான இல்லம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப வீடு என்பது செங்கல்லால் சிமுண்டால் கட்டப்பட்ட வெறும் ஒரு கட்டிடம் கிடையாது, அது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ளே நிம்மதி இருக்கிறது, நிம்மதியை நீங்கள் பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற விஷயம் என்னன்னா, நிம்மதியை நீ வெளியே தேடி அலையாதே, உன் வீட்டில் தான் இருக்கிறது, உன் மனைவியிடத்தில் தான் உனக்கான நிம்மதி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை அந்த திருமண பந்தத்தில் தான் உங்களுக்கான சந்தோஷம் மகிழ்வு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி? இன்றைக்கு இந்த கணவன் மனைவி ஒரு குடும்பத்தின் துவக்கமாக இருக்கிற கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தில் இது போன்ற நிம்மதி என்கின்ற நிலை, ஒருவர் இன்னொருவருக்கு தருகின்ற நிலை,
மன அமைதியை பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொள்ளுகிற நிலை இன்றைக்கு தம்பதிகளுக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப இன்றைக்கு இந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படி அமைந்திருக்கிறது? தன்னுடைய வீட்டில் தன்னுடைய கணவனிடத்தில் மனைவியும் அல்லது மனைவியிடத்தில் கணவனும் நிம்மதியை தேடிக்கொள்ளுகின்ற வகையில் அவர்களுடைய பந்தம் அவர்களுடைய புரிந்துணர்வு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக பல இடங்களில் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு இது போன்று நாம் சொல்லுகிற பொழுது இந்த திருமறை குர்ஆன் நமக்கு ஒரு கருத்தை எடுத்துரைக்கிற பொழுது உங்கள் மனைவியிடத்தில் தான் நிம்மதி இருக்குது, உங்கள் வீட்டில் தான் உங்களுக்கான நிம்மதி இருக்குது என்று சொல்லும் பொழுது வீட்டில் நிம்மதி இருக்குதா? இது மனைவி இடத்துல நிம்மதி இருக்குதா? நான் அங்கே இருக்க வேணான்னு தான் வெளியிலேயே நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலையே இல்லைனாலும் வெளியே நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அங்கே நான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நீங்கள் என்னமோ ஏதோ அதிசயமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிம்பார். அதே மாதிரி ஒரு பெண் சொல்லக்கூடியதை பார்த்தா கல்யாணம் ஆன புதுசுலாம் நல்லா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆனால் இப்போ என்ற முகம் கொடுத்து பேசுறதே கிடையாது, எனக்கு பேசுறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது என்று மனைவி தரப்பிடமிருந்து கணவர்களின் மீது அந்த ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. என்ன ஒழுங்காக பேசுறது கிடையாது, வெளியில் அவருடைய நண்பர்கள்ட்ட அவர்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்டனா நல்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, ஆனால் வீட்டுக்கு வந்தா உருன்னே இருக்கிறாரு என்று இப்படியான ஒரு சில சிக்கல்களும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்படி மாறி மாறி ஒருவர் இன்னொருவரை மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டு தங்களுடைய நிம்மதி தங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் இல்லை என்பதை ஒருவர் இன்னொருவரின் மூலமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அப்ப இதற்கான காரணம் என்ன, ஏன் இது போன்ற நிலை ஏற்படுகிறது என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் ஒரு கணவன் மனைவியினுடைய பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாததின் காரணத்தினால்தான் இது போன்ற சிக்கல்களும் பந்தத்தில் ஏற்படுகிற அந்த கோளாறுகளும் அந்த முகத்தை திருப்பி கொண்டு செல்லுகிற நிலையும் ஒருவர் இன்னொருவருடைய பேச்சை கேட்காத நிலையும் ஏற்படக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அனைத்து விஷயத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிற அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நம்முடைய திருமண விஷயத்திலையும் நம்முடைய குடும்ப விஷயத்திலையும் அவர்கள்தான் மிகச்சிறந்த முன்மாதிரி. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை புரட்டிப்பார்கள். மனைவியோடு அவர்களுடைய பந்தம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களுடைய பந்தம் ரசூலுல்லாஹோடு எப்படி இருந்தது? இதை நாம் அலசி ஆராய்ந்து விட்டாலே அதன் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் நாம் அப்ளை செய்து விட்டாலே நம்முடைய வாழ்வும் ரசூலுல்லாஹுடைய வாழ்வை போல நிம்மதியான ஒரு வாழ்வாக அமையும். முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துன்யா மதா, இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இன்பங்கள் தான். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த இன்பம் எதுவென்றால் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள மனைவி தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருக்கிறது, மனிதனுக்கு பிடித்த பொருளாதாரம் இருக்கிறது, மனிதனுக்கு பிடித்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருட்கொடை மிகப்பெரிய இன்பம் எதுவென்றால் ஒரு நல்லொழுக்கமுள்ள மனைவி அமைவதுதான், நல்ல மனைவி அமைவதுதான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. அப்போ நல்ல மனைவி அமைவதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அவன் கோடிகளிலே புரண்டாலும் கூட அவனுடைய நிம்மதி அவனுடைய மன அமைதி அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் என்றால் அவனுக்கு அமைந்த மனைவியை பொறுத்து தான் அமையும். கோடிக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இருந்துடுறான், அது அவனுடைய சிறந்த சொத்தாக இருக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற மிகச்சிறந்த சொத்து நல்ல மனைவி என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டால் பொருளாதார கஷ்டம் வாழ்வில் இழப்புகள் வந்தால் கூட
அது பெருசா தெரியாது. தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லக்கூடியவளாக, நம்முடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவளாக, நம்முடைய வாழ்வின் சிரமத்தை புரிந்து கொள்ளக்கூடியவளாக மனைவி நமக்கு மாறிவிடுவாள். ஒரு ஆறுதல் தருகின்ற சக்தியாக மாறிவிடுவாள். வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது நமக்கு பொருளாதார கஷ்டமே இருக்கு, நாமளும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்க்கிறோம், உழைத்து பார்க்கிறோம், நம்மால் ஒரு கட்டத்திற்கு மேல் முன்னேற முடியவில்லை, அல்லாஹ் நமக்கு அவ்வளவுதான் நாடி இருக்கிறான், நம்முடைய வருமானம் மாத செலவுக்கே சரியாக இருக்கிறது என்று இருந்தால் கூட ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் அதை பொறுத்து கொள்வார். இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? சாதாரணமாக நமக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்கன்னா, ஒருவருக்கு அவருடைய சம்பாத்தியம் அவருடைய வருமானம் குறைவாக இருந்தால் எப்படி பேச்சு இருக்குதுன்னா, இப்படிலாம் இருந்தால் மனைவியே மதிக்க மாட்டாளே அப்படின்னு ஒரு பேச்சு பேசுவாங்க. இப்படி இருந்தால் மனைவியே மதிக்க மாட்டாளே அப்படிம்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பல இடங்களில் பார்க்கிறார்கள், அப்படி பார்க்கிற பொழுது கணவனிடத்தில் நல்ல பொருளாதார நிலைமை, அவன் உழைக்கின்ற நிலைமையில் இருக்கிற பொழுது அந்த பெண் அவனிடத்தில் நடந்து கொள்ளுகிற முறை ஒரு விதமாகவும், அதே கணவன் அதே ஆண் தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு கட்டத்தில் இழக்கிற பொழுது அல்லது அவனால் உழைக்க முடியாத பொழுது சில பெண்கள் அப்படியே தலைகீழாக புரண்டு கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை மரியாதையை கூட கொடுக்காமல் அடுத்தவர்களிடத்தில் பேசும் பொழுது அந்த ஆளா இப்பதான் வந்துட்டு போனா, இப்படி பேசக்கூடிய நிலை இன்றைக்கும் சில பெண்களிடத்தில் இருக்கு. ஏன்? கணவர் சம்பாதிக்கல அல்லது அவர் சரியான முறையிலே அவரால் பொருளாதாரம் மீட்ட முடியவில்லை அல்லது அவருடைய வருமானம் போதுமானதாக இல்லை என்கிற காரணத்தினால் அடிப்படையாக கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட சில பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அப்ப ஆணிடத்திலே இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அவனுடைய மரியாதையையும் அவனுக்கு கட்டுப்படுகின்ற நிலையையும் அவனிடத்தில் நடந்து கொள்ளுகிற முறையையும் ஒரு பெண் மாற்றி அமைப்பாள் என்றால், ஒருத்தன் கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் கூட அவனிடத்துல நிம்மதி இருக்காது. நல்ல பெண் அமைந்து விட்டாள் என்றால், குறைவான ஊதியம் இருந்தாலும் அவனிடத்துல போதுமான கைப்பிடித்தமான ஒரு வருமானம் இருந்தால் கூட அந்த பெண் அவனை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்பவளாக அவள் மாறுவாள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்தே நல்ல மனைவி அமைவது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியான ஒரு மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எல்லா மனைவியுமே ரசூலுல்லாஹுக்கு ஆறுதல் தரக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. மிக முக்கியமாக வரலாற்றில் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய அதிக நேசத்திற்குரிய ஒரு மனைவியாக கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு நேசம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, ரசூலுல்லாஹ் அதிகம் நேசம் வைத்த ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒரு பெண்ணின் மீது நான் பொறாமை கொள்ளுகிறேன் என்றால் அது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியார் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவ்வளவு பாசம். அந்த பாச பிணைப்பு எப்படி வந்தது? இதுல பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகத்தை விட அவர்களுக்கு வயது மூப்பு. இப்படி இருந்தும் இருவருக்கு மத்தியிலே அந்த பாச பிணைப்பு, அந்த பந்தம் இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு ஆழமாக இருந்ததற்கான காரணம், ரசூலுல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் சந்தித்த எல்லா கஷ்டங்களின் பொழுதும் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா துணை நின்றார்கள். 40வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தி வருகிறது. ஹிரா குகையிலே அல்லாஹுடைய தூதர் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சந்தித்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று ஆரம்பித்து 5 வசனங்களை சொல்லி இறை தூதரான முதல் கட்டளையை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். திடீர்னு ஒரு நிலை, இப்படி ஒரு சூழல் ஏற்படுது ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்? அதுவரை வானவரை பார்த்தது இல்லை, அதுவரை இப்படி ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்வில் நடந்ததே இல்லை, யாரு சொல்லி கேள்விப்பட்டதும் இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது, தன்னந்தனியாக இருக்கும் பொழுது ஒரு வானவர் வந்து நிற்கிறார் என்றால், அவர் இருக பற்றி பிடிக்கிறார் என்றால், ஓதுவீராக சொல்றார்னா, வாழ்க்கையில ஏதோ ஒரு திடுக்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற, அச்சுறுத்துகிற ஒரு சூழல் நிலவுது. இதை பார்த்த உடனே அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு பயம் ஏற்படுது, உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. அந்த நடுக்கத்தோடு ஓடி வருகிறார்கள். எங்க ஓடி வராங்கன்னா, தன்னுடைய மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், பயத்தால் உள்ளம் நடுங்குகிறது, இந்த நடுக்கத்தை குறைக்க என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லிக்கொண்டே ஓடி வருகிறார்கள். அன்பு மனைவியார் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை அரவணைத்து அவர்களுடைய உடலை போர்த்தி அவர்களிடத்திலே நடந்ததை கேட்கிறார்கள், நபிகளார் விவரிக்கிறார்கள். அப்போது ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளை பாருங்கள். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் பேசுறாங்க, வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுக்குள்ளாக்க மாட்டான். ஏதோ ஏதோ நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல, என்னென்னமோ உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னு சொல்றீங்களே, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு இழிவையும் தரமாட்டான். ஏன்னா நீங்க சாதாரணமான மனிதரா, இன்னக்கல தஸீலுர் ரஹீம், நீங்க உறவுகளை எல்லாம் இணைத்து வாழ்கிறீர்கள், ஒத்தஹம்மலர்கள், நீங்கள் அடுத்தவர்களுக்காக சிரமத்தை பொறுத்து கொள்கிறீர்கள், ஒத்தக்சீபுல் மஅதூம், இல்லாதவருக்காக உழைத்து தர்மங்களை செய்கிறீர்கள், நீங்கள் விருந்தினர்களுக்கு நல்லுபகாரம் செய்கிறீர்கள், விருந்துபசரிப்பு செய்கிறீர்கள், ஏழ்மையில் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்களே, இவ்வளவுலாம் நல்ல காரியம் செய்கிற உங்களை அல்லாஹ் ஒன்றும் கேவலப்படுத்திட மாட்டா, கவலைப்படாதீங்க என்று ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் ஆறுதல் கூறுறாங்க. அப்பத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கிடைக்குது. அதுக்கப்புறம் தனக்கு தெரிந்தவர்கிட்ட, தன்னுடைய உறவினர்கிட்ட அல்லாஹுடைய தூதரவர்களை அழைத்து சென்று கூடுதல் ஆறுதலுக்காக அழைச்சிட்டு போறாங்க. அது ஒரு சம்பவம். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. வெளியிலிருந்து கணவர் வருகிறார். வரும் பொழுது ஒரு மனைவியின் உபசரிப்பு எப்படி இருந்திருக்கு, அந்த கணவரிடத்தில் இருந்த கஷ்டத்தை கேட்டு அறிந்து, எதனால் என்னுடைய கணவர் உள்ளங்கள் நடுநடுங்க, பதட்டத்தோடு பரபரப்பாக உள்ளம் கஷ்டப்பட்டு கவலையுடன் ஓடோடி வருகிறார், எதனால், என்ன காரணம் கேட்டறிவோம் என்று கேட்டறிந்து அதற்கு தக்கவாறு ஒரு ஆறுதலை கொடுக்கிறாங்க. எனக்கு என்னமோ நடக்குது, ஏதோ ஆக போகுது. கணவர் துடிக்கிறார். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது, ஏன்னா நீங்க நல்லது எவ்வளவு செய்யறீங்கன்னு பாருங்க, உங்கள்கிட்ட என்னென்ன பிளஸ் இருக்குதுன்னு பாருங்க சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இன்னைக்கு இப்படியான பெண்களை பார்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை. ஒரு கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு கடை வச்சு அந்த கடையில வியாபாரத்துல 1000 நெளிவு சுழிவுகள் இருக்கும். ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னு வைங்களேன், தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வரும்பொழுது கணவர் எப்படி வராரு, ஆள் வந்து முகமெல்லாம் சோர்ந்து முகமெல்லாம் வாடி வரார். என்னன்னு கேட்டா, இல்ல வியாபாரத்துல இன்னைக்கு ஒருத்தவன் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டான், ஏதோ நான் ஏமாத்துற மாதிரி பேசிட்டான், அல்லது ஏதோ நான் மோசடி பண்ற மாதிரி பேசிட்டான், என்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழுத்து பேசிட்டான், வியாபாரத்துல இப்படி ஒரு நிலைமை நடந்துடுச்சுன்னு ரொம்ப மன சோர்வாக ஒரு கணவர் வீட்டுக்கு வராருனா, இன்றைய பெண்களுடைய நிலைமை இப்படி இருக்கும். இது மாதிரி ஆறுதல் சொல்ற பெண்களை பார்க்க முடியுமா? என்ன பதில் வரும், உங்க வாயை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொன்னீங்களோ தெரியலையே, உங்க வாய் சும்மா இருந்திருக்காது, நீங்க என்ன சொல்லியிருப்பீங்களோ, உங்க வாய் சும்மா இருக்குமா? இதுதான் இன்றைய பெண்களுடைய நிலைமை இருக்கு. கவலையோடு வரக்கூடிய கணவனை அரவணைத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைவு. வெளியிலே கஷ்டத்தை சந்தித்து விட்டு கவலையோடு பதட்டத்தோடு வருகின்ற கணவனை அரவணைத்து ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவனிடத்தில் உன் வாய் சும்மா இருக்காது, நீங்க ஏதாவது பேசியிருப்பீங்க, அதுக்கு தான் அவன் திட்டிருப்பான் என்று கணவனையே தூற்றுகிற நிலைமை தான் இன்றைக்கு பலரிடத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதனாலதான் இன்றைக்கு குடும்பத்தில் பல சிக்கல்கள், பல விவாகரத்து வரை இன்றைக்கு செல்வதற்கு காரணம் என்னன்னா, எதுக்குப்பா நீ விவாகரத்து செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டா, இல்லைங்க ஒரு ஆறுதல் வார்த்தை பேச மாட்டேங்கிறா,
நல்ல வார்த்தையை பேச மாட்டேங்கிறா, முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. இப்படி பேசக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைப்பதற்கு, தன்னுடைய தூதுத்துவ பயணத்தில் ஒரு புரட்சியை துவங்குவதற்கு வித்திட்ட நாயகியாக ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படிப்பினை. நாம் நம்முடைய கணவர்கள் கணவன்மார்களை எப்படி தட்டி கொடுத்து அவர்களுக்கு பக்கபலமாக நிற்கிறோமோ, அதை பொறுத்துத்தான் அவர்களுடைய முன்னேற்றம் அமையும். இதை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருந்த அந்த திருமண பந்தம் என்பது அற்புதமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவராக எப்படி நடந்துகிட்டாங்க என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெரும் பிரச்சனை எங்க வருதுன்னா, யார் விட்டு கொடுத்து போவது என்பதுலதான் பெரிய பிரச்சனையே. சண்டைகள் வராத திருமண பந்தம்ங்கிறது கிடையாது. சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். நபிகள் நாயகத்தினுடைய திருமண பந்தத்திலேயும் அவர்களுக்கு மத்தியிலேயும் சிறு சிறு மனக்கசப்புகள் வந்தது. எப்போது அது பூதாகரமாக வெடிக்கும் என்றால், யார் விட்டு கொடுத்து போவது, யார் முதலில் பேச துவங்குவது, யார் இறங்கி போவது, யார் மன்னிப்பு கேட்பது, இதுலதான் அந்த பிரச்சனை பூதாகரமாக ஆக போகிறதா, அல்லது அந்த பிரச்சனை அப்படியே முளையிலேயே கிள்ளி எரியப்பட போகிறதா என்பது இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனக்கசப்பு, பேசுறது கிடையாது. பேசாம என்ன ஒரே செய்கை தான். இவர் தண்ணி வேணும்னு கேட்டாருன்னு வைங்களேன் அப்படின்னு கையை காட்டுவாராம். சாப்பாடு வேணும்னு கேட்டார்னா இப்படின்னு கையை காட்டுவாராம். அவங்களும் எதுவும் பதில் பேசுவது கிடையாது. தண்ணி வேணும்னா டமார்னு வந்து டம்ளர் இருக்கும், எதுவும் சாப்பாடுனா தட்டு வந்து டமார்னு விழும். இப்படியே போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம ஆள் அவருக்கு நாளைக்கு ட்ரெயின், காலையில் 7 மணிக்கு ட்ரெயின். இப்போ இவர் எத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிச்சா குளிச்சு கிழிச்சிட்டு ரெடி ஆகிட்டு போக முடியும்? ஒரு 5 மணிக்கு நோப்போம், 5 மணிக்கு எழுந்திருக்கணும். ஆனால் நம்ம ஆள் கும்பகர்ணன், என்ன அலாரம் அடித்தாலும் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற ஆள். இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது? இப்போ யாரை எழுப்பி விட சொல்கிறது? இவர்கிட்ட பேச முடியாதே, பேசிட்டா நம்ம மரியாதை குறைஞ்சிடுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆளு முழிக்கிறார், என்ன பண்றாரு, ஒரு சீட்டில் எழுதுறார், என்னை சரியாக 5 மணிக்கு எழுப்பி விடவும், ஏனென்றால் எனக்கு 7 மணிக்கு தஞ்சாவூர்ல ட்ரெயின் இருக்குது. எழுதி மனைவியுடைய இடத்துல வச்சிட்டார். ஆள் படுத்துங்கிட்டார். மனைவி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, இந்த சீட்டு இருக்குது. சரி, 5 மணிக்கு இவர் புறப்படணும் போல பார்த்துட்டாங்க. காலில் நம்மால் எழுந்திருக்கிறாரு, 8 மணி. கட்டுமா ஆத்திரம் வருதா பார்க்கணும், கோபம் கடுமையாக வந்துடுச்சு. கத்துறாரு, ஏண்டி உன்னை எழுப்பி விட சொன்னனே, ஏன் எழுப்பி விடலை, குணமே இப்படிதான், அப்படி இப்படின்னு கத்துறார். உடனே அங்கிருந்து மனைவி அமைதியாக வருது, வந்து அவரை தட்டி அவர் ஒரு சீட்டை காட்டுது. அந்த மனைவி சீட்டில் எழுதி வச்சிருக்கு, 5 மணி ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும். ஏன் இது? யாரு விட்டு கொடுத்து போறது? நீ விட்டு கொடுத்து போறதா, நான் விட்டு கொடுத்து போறதா? நீயே பேசலைன்னா நான் ஏன் பேசணும்? இப்படி இருந்ததுன்னா எந்த வேலையும் ஆகவும் ஆகாது, குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்காது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு பெரிய மாபெரும் சக்கரவர்த்தி, இறைவனின் இறுதி தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய திருமண பந்தத்தில் தன்னுடைய மனைவியோடு வருகின்ற கசப்பான நிகழ்வுகளில் அதை எப்படி கையாண்டார்கள் என்பதை பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடக்குது, கடுமையா பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ள வரார். உள்ள வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரே கோபம். ஏன்னா மக கத்துங்கிறனால ரசூலுல்லா மேல கோபம் கிடையாது, மக மேல கோபம். ஏன்?
ரசுல்லா முன்னாடி நீ எப்படி இப்படி பேசுவே, ரசுல்லா முன்னாடி எப்படி நீ குரலை ஒசத்துவே, கடுமையான கோபம் உள்ள வந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் அடிக்க போறாங்க. இப்ப சண்டை யார் யாருக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுவர்களுக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து வேகமா அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் வரதை பார்த்துட்டு, ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் அடிக்க வரதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல நின்னுக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுவர்களுக்கும் நடுவுல நின்னுக்கிறாங்க. நின்னுகிட்ட அடிக்க விடாம தடுக்கிறாங்க. அவர் கையை நீட்ட வந்தாருன்னா இப்படி ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் அடிக்க முடியாதுல்ல, இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் அவரை தடுக்கிறாங்க, குறுக்குல போந்துட்டு அவரை அடிக்க விடாம ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் பாதுகாக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் போயிடுறாரு திரும்ப. இப்போ திரும்ப இங்க திரும்பணும்ல, இப்ப நம்ம வீடுகளாக இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு விருந்தாளி, அந்த நேரத்தில் என்ன பண்ணிப்போம், ஏதோ உலகத்திலே நம்ம தான் ஒற்றுமையான கணவன் மனைவி மாதிரியும், நமக்கெல்லாம் சண்டையே வராதது மாதிரியும், அவ்வளவு சிரிச்சு அவ்வளவு நம்மெல்லாம் ஒத்துமையா மாதிரி அவங்க முன்னாடி காட்டிக்குவோம். அவங்க அப்படி எழுந்திரிச்சு போக வேண்டியதான், என்ன ஒன்று என்ன சிரிச்சு பேசிட்டு நினைச்சியோ, மனசுல இருக்கு, ஞாபகம் இருக்கு, மறந்துட மாட்டேன், இப்படி பேசிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் அப்படி போறாரு, ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள்ட்ட அப்படியே எப்படி அந்த சூழலை மாத்துறாங்கன்னு பாருங்க. எப்படி தடுத்து விட்டோம் பாத்தியா, உன்னை எப்படி காப்பாத்துறோம் பாத்தியா, உன் வாப்பாட்ட இருந்து அப்படி அப்படியே ரசூலுல்லாஹ் அந்த சூழலை அந்த பிரச்சனையை மறக்கடித்து, தன்னுடைய அந்த பிரச்சனையை மறக்கடித்து ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள் இடத்துல அந்த இறங்கி கொஞ்சம் போயிருக்கிறத நாம பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் இருந்த அழகிய முன்மாதிரி என்பது யார் இறங்கி போக வேண்டும் என்பதில் இல்லவே இல்லை. யாரு முதலில் இறங்கி போறாங்களோ அது பிரச்சனையை சுமூகமாக்கும். நான் எப்படி இறங்கி போறதுன்னு பெண்ணும் நினைக்க கூடாது, நான் எப்படி இறங்க போறதுன்னு ஆணும் நினைக்க கூடாது. யார் முதலில் இறங்கி போகிறோமோ அது குடும்பத்துக்கு நல்லது. ரசூலுல்லாஹ்வே இறங்கி போயிருக்கும் பொழுது நமக்கெல்லாம் என்னங்கிற. அப்ப இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்ப என் மேல கோபமா இருப்பங்கிறதையும், நீ எப்ப என் மேல திருப்தியாக இருப்ப என்பதையும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க, மீன் ஐன தாரிஃபு தாலிக், இதை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மேல் நீ கோபமாக இருந்தா என்றால், ஒரு ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமனுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்று நீ சத்தியம் செய்வ, அதுவே என் மேல திருப்தியா இருந்தேன்னா, ஒரு ரப்பி முஹம்மதின், முஹம்மதுடைய இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு சத்தியம் செய்வ. என் மேல திருப்தியா இருந்தா ரப்பி முகம்மதுன்னு பயன்படுத்துவேன், என் மேல கோபமா இருந்துன்னா ஒரு ரப்பி இப்ராஹிம்னு பயன்படுத்துவேன், கரெக்டா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே கரெக்டு, எனக்கு கோபம் வந்தா கூட உங்க பேரை யூஸ் பண்றதுக்கு தான் நான் சங்கடப்படுவேனே தவிர உங்களையே நான் வெறுக்க மாட்டேன், உங்களையே நான் வெறுத்தது கிடையாது, உங்க பேரை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதே பதில் நம்மள்கிட்ட வருதுன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சு நாமளும் கொஞ்சம் ரசூலுல்லாஹ் கையாண்ட மாதிரி கையாளுவோன்னு நம்மளும் கையாளுறோம். இது மாதிரி நம்ம மனைவி சொல்கிறாங்க, உங்கள் பேரை யூஸ் பண்ண தான் நான் எனக்கு கோபமாக இருக்கும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அதையும் விட மாட்டோம்ல நம்ம. ஏன்னா ஒரு புள்ளி கிடைச்சாலும் அந்த புள்ளியை பெரும் பூதாகரமாக ஆக்கணும். உங்கள் பேரை கூட உன்னால் சொல்ல முடியாது, அதையே பிரச்சனை ஆக்கிடுவோம். பேரை மட்டும்தான் புறக்கணிப்போம் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவர்கள், நம்ம என்ன ஆக்கிடுவோம் அதை அப்படியே, ஓ என் பேரை சொல்ல கூட உனக்கு பிடிக்காது, அவ்வளவு கோபத்தில் இருப்பேன், அவ்வளவு திமுறா போச்சு உனக்கு அப்படின்னு அதையே சண்டையாக்கிடுவோம். அப்போ இன்றைக்கு இந்த சண்டை ஆக்குவதில் என்பதில் யார் விட்டு கொடுத்து போவது, ஒரு சின்ன பிரச்சனையை பூதாகரமாக ஆக்குவதில் ஒருவர் இன்னொருவருக்கு சளைத்தவர் இல்லை என்று இன்றைய திருமண உறவுகள் என்பது சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு கணவன் மனைவி இஸ்லாமிய முறைப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், மார்க்கம் சொல்லுகிற உபதேசங்களை அவர்கள் பேணினால், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் குறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க, வாஷிருஹுன்ன, அதாவது இறைவன் குர்ஆன்ல சொல்றான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப்,
உங்கள் மனைவியோடு நீங்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். நீங்கள் வெறுக்கத்தக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர்களிடத்தில் கண்டால், உங்களுக்கு ஏதோ ஒன்று அவர்களிடத்தில் பிடிக்கலைன்னா, நீங்க எதை வெறுக்கிறீர்களோ அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு மனிதன் எப்படி, ஒரு ஆண் எப்படி தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தணும்னா, பெண்ணிடத்தில் சில குறைகளை நீங்கள் கண்டால் கூட அந்த குறைகளை நீங்கள் பெரிதாக பூதாகரமாக ஆக்கக்கூடாது, அதை பிரச்சனையை வெடிக்க வைத்து விடக்கூடாது. அப்ப எப்படி உங்க மன அமைப்பை அமைச்சுக்கணும்னா, இந்த கெட்ட விஷயத்துல கூட அல்லாஹ் ஆயிரம் நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று உங்கள் மனோபக்குவத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, லா யஃப்ருக் முஃமினுன் முஃமினா, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆண் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை ஒரேடியாக வெறுத்து விட வேண்டாம். ஒரு கணவன் ஒரு மனைவியை ஒரேடியாக வெறுத்துடக்கூடாது. இன் கரிஹ மின்ஹா குலுக்கன், ஒரு குணம் அவளிடத்தில் வெறுக்கத்தக்கதாக இருந்தால், அவளிடத்துல பேசவே முடியாதுங்க, ஒரே எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறா, இப்படி ஏதோ ஒரு குணம் வெறுக்கத்தக்க வகையில் இருந்தால், ரலிய மின்ஹா ஆஹர், அவள்கிட்ட இன்னொரு நல்ல குணம் இருக்கும்ல அதை கொண்டு திருப்தியடை. 100% யாரும் சரியாக இருக்க முடியாது. 100% சரியாக இருக்கிற பெண்ணும் கிடையாது, 100% குணத்தால் முழுமையாக இருக்கிற ஆணும் கிடையாது. எல்லாரிடத்திலையும் ஒவ்வொரு குறை இருக்கும். ஒன்னு உனக்கு குறையா தெரிஞ்சிச்சுன்னா இன்னொன்னு வச்சு திருப்தி அடைஞ்சிக்க, அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, பெண் என்பவள் குலிக்கத் மின் லில, வளைந்த விலா எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வளைந்த விலா எலும்ப அப்படியே நீ பொருந்திக்கணும், அதை நிமித்தணும்னு நினைச்ச உடச்சு போடுவேன், அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு செஞ்சு ரொம்ப முயற்சி எடுத்தினா உடைச்சிடுவேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதை அப்படியே மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் வாழ்க்கை சந்தோஷமாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒழுங்குகளை எல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே பேணி நடந்தால், அவர்களுக்கு மத்தியில இந்த போட்டியோ ஈகோவோ இல்லாமல் அவர்களுடைய வாழ்வு மிக அற்புதமான முறையிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவர் இன்னொருவருக்கு மன அமைதி தருகின்ற வகையில் இருக்கும் என்பதை நாம பார்க்கலாம். அதே மாதிரி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு யார் இறங்கி போறதுன்னு பார்க்க கூடாது. யார் இறங்கி போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க முதலாவதாக இறங்கி போறதுல எந்த தப்பும் இல்லை. ஆண் இறங்கி போறதுலையும் தப்பு இல்லை, பெண் இறங்கி போறதுலையும் தப்பு இல்லை. இதை பதிய வச்சுக்கணும். அடுத்தது ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, மனைவிகள்கிட்ட பேசுவதற்கு நேரம் கொடுக்கணும். வெளியில உள்ளவர்கள்ட்ட நம்ம மணிக்கணக்கில் பேசுவதை விட நம்முடைய மனைவிமார்களிடம் பேசுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். அப்படி நேரம் கொடுத்தாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கேயே களையப்பட்டு விடும். அல்லாஹுடைய தூதரவர்கள் ஃபஜருக்கு முன்கூட்டியே எழுந்திருச்சிருவாங்க, இரவு தொழுகைக்காக எழுந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விழித்து கொண்டிருந்தால் அவர்களோடு அவர்ந்து பேசி கொண்டிருப்பார்களாம். ஃபஜருக்கு முன்னாடி எழுந்திருச்சிடுறாங்க, இரவு தொழுகை தொழுவாங்க. ஃபஜர் தொழுகைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவர்களை எழுப்பி அவர்களோடு அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. என்னுடைய வீட்டு வேலைகளில் எனக்கு உதவியாக அல்லாஹுடைய தூதரவர்கள் இருப்பார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது போன்ற அவர்களுக்காக நாம நேரம் ஒதுக்குவது என்பது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறைக்கும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் நாம ஆண்கள் பெண்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டும், அவர்களுக்கான உரிமையையும் கொடுக்க வேண்டும். எல்லாத்தையும் அவங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம இருந்தோம்னாலும் வீடுகளில் பிரச்சனை தான் வரும். நாம எப்படி அவர்களிடத்துல கேட்காம பேச்சை கேட்காம செயல்படுகிறோமோ அதே மாதிரி அவர்களும் செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள், அவர்களும் பேச்சை கேட்க மறுப்பார்கள். அப்ப ஆலோசனை செய்து கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் ஆலோசனை செய்து நடப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள், அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு அழகான முறையிலே ஆலோசனையை கொடுத்தார்கள் என்பதை நாம பார்க்க முடிகிறது. எங்க அதிகமான இன்றைக்கு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா, கணவன் மனைவி உறவுகள்ல இன்று இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா,
கணவனுடைய தாய் தந்தையாரை பராமரிக்க வேண்டுமா? நான் என் கணவருக்கு வேலை செய்கிறேன், அது கணவருடைய அம்மா அப்பாவையெல்லாம் நான் பார்த்துக்க முடியாது. இது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இதனால் பல குடும்பங்களில் சீரழிவுகள் ஏற்படுகிறது, குடும்பங்களில் பிரிவுகள் இதனால் ஏற்படுகிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணினுடைய பொறுப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, வல் மர்அத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி ஆவாள். கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளினா என்ன? வீடுனா வெறும் கட்டடம் மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய சொத்து பத்துக்கும் அவள் தான் பொறுப்பாளி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்களே, அவர்களுக்கும் அவள் தான் பொறுப்பாளி. அப்போ அந்த பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டுமா, அவர்களை பார்த்து கொள்ள வேண்டுமா, அதெல்லாம் கடமை இல்லையே என்கின்ற கேள்விகள் இன்றைக்கு அதிகமாக வருகிறது. இதனால் இன்றைக்கு பல குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் என்பவள் கணவனுடைய இல்லத்திற்கு பொறுப்புதாரி என்று சொல்லிய காரணத்தினால் நாம அந்த பொறுப்பை உணர்ந்து பெண்களும் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த பந்தம் என்பது போட்டி பொறாமைகளினால் நிறைந்தது கிடையாது. ஒருவர் இன்னொருவரை விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு நடப்பதுதான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு விட்டு கொடுத்து அவர்களுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய உறவை பேண வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.